ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்சிங் தான். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்ரு ஒரு மோட்டோவ்லாக அப்படின்னா இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட மனசுலையும் ஆசை வேதி அப்படின்னு இருக்கும். அப்படி நினச்சி நாங்கள் ஒரு பொருள் வாங்கினதான் இங்கே கோப்ரோ ஹீரோ டென். எப்போ வாங்கணும் பார்த்தீங்கன்னா, நேற்று, அதாவது வந்து நேற்றுனா கிடமை ஏப்ரல் 30ஆம் தேதி வாங்கிட்டு காலையில் போனோம். ஆனால் ஈவினிங் தான் வந்து நான் அப்படியே ஒரு அங்கேயே வச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்துலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் அங்கே எடுக்க முடியல, ஏன்னா அந்த டைம்ஸ் ப்ராசஸ் ஒரு இஎம்ஐ ப்ராசஸ் இஷ்யூ சி இஎம்ஐ ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக பொதுங்க முடிச்சா. அது இல்லாமல் கடை கூட்டமாக இருந்தது, நம்ம வந்து வெளியே அதிகமாக போயிட்டு எங்கேயும் வீடியோ எடுத்தது இல்லையா, அதனால் வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறி இருந்ததுனால அங்கே வீடியோ எடுக்கலை. பட் ஆனால் நம்ம வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பார்த்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுவோம் அப்படின்ட்டுதாங்க. கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏசி ஏசிலாம் ஓடும், அதனால் வந்து கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் மாதிரியாக கேட்கும். பட் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம என்னென்ன பொருள் வாங்க பார்த்திங்கன்னா, கோப்ரோ 10 பார்த்தீங்களா. பட் ஆனால் நான் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேங்க, அங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் பாக்ஸு வித் ரெண்டு பேட்ரி, என்ன இதெல்லாம் ஹீரோவோட கோப்ரோ லவரோட பேட்டரிங்க. பட் ஆனால் செட் ஆகும்னாங்க, அதனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க ஹீரோ 10 பிளாக் ஹீரோ 9. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் செட் ஆகும், லவலுக்கும் செட் ஆகும், அதனால் ஓகே நம்ம இதே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து இது பேட்டரி வந்து கொஞ்சம் நிற்கும், 10 வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சர்விங் கிடையாதுனா இது கொஞ்சம் நிற்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஒன்று வாங்குது, அதுக்கப்புறம் இந்த மைக் அடாப்டரு. இந்த மைக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த மைக் தான் போயால. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மெமரி கார்டு. பட் ஆனால் மெமரி கார்டு வந்து ஓப்பன் பண்ணி கேமராவிலேயே போட்டு வச்சுட்டேன். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் ஒரே ஆளு கேமரா ஒரு பக்கம் மொபைலும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணணுன்னா முடியாது. சரி ஓகே, நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அப்படி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருமா. நம்ம வந்து வாங்கும் போது என்ன கொடுத்தாங்க, இது காம்போ கிட் கிடையாது. உண்மையாக ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும் பார்த்திங்கன்னா காம்போ கிடையாது, நம்ம வந்து தனியாக தான் வாங்கினது. அதனால் காம்போ கிட்னா ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. நான் தனியாக வாங்கினது, நான் போகும்போது காம்போ இல்லாதனால நான் இது வந்து தனியாக வாங்கினேன். தனியாக வாங்கினதில் கேமரா ஓகே அப்படி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு பேட்டரி இருக்கா, இது ஒரு பேட்டரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சார்ஜருங்க, இது வந்து சி டைப் சார்ஜரு, இது யூஎஸ்பி கேபிள், சி டைப் யூஎஸ்பி கேபிள் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இங்கே தெரியுது, ஒரு சி டைப் யூஎஸ்பி கேபிள். அதுக்கப்புறம் அந்த மவுண்ட்டு தாங்க, எல்லாமே கோப்ரோவோட மவுண்ட்டு அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்னல பேட்டரி, கோப்ரோ லெவலோட பேட்டரி இது. ரெண்டு பேட்டரி கொடுத்தாங்க, இது காம்போ கிட்டு 6000 வந்ததுன்னு நினைக்கிறேன். கேமரா மட்டும் பார்த்திங்கன்னா 36000. இது வந்து ரெண்டு பேட்டரி ஒரு சார்ஜர் பாக்ஸு, இதுதான் கோப்ரோவோட சார்ஜர் பாக்ஸு. இது வந்து ஒரு 6000 வந்தது. இதுதாங்க இந்த கேஸு, இந்த எப்படி சொல்கிறது, அடாப்டர் போட்டு கேமரா போட்டு யூஸ் பண்ணுற கேஸு. இது ஒரு 1200. மைக்கு தாங்க, இவன் தான் மேட்ரு, இவன் தான் வல்சாப்பில் ஒரே சிங்கிள் மைக் தான். 4700 இங்கே ரேட்டு போடலங்க. நம்ம வேறு ஒன்று பார்த்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு போட்டது, அதை ரேட்டு போடல, இது 4700 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸு, இந்த லப்பர் கேஸு, இந்த மொபைல் போடுவோம்ல அந்த மாதிரியான இது ஒரு லப்பர் கேஸு. இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு 300-500 வந்து நினைக்கிறேன். முக்கியமான மேட்ரு எஸ்டி கார்டு, 200 Mbps ஸ்பீடு, அதனால் கண்டிப்பாக நம்ம வேணும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டி கார்டு வாங்கினேன். எத்தனை ஜிபினா 128 GB. இங்கே அதான் இது அடாப்டர் ஒன்று, சி இந்த கேமரா மாதிரி கார்டு, சாரி இது ஒன்று வாங்கினது. ஓகே, இதை வந்து இப்போ வந்து என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கோப்ரோட குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கோப்ரோவில் வந்து பிளாக் பண்ணுறேன். ஓகே, இதை நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எதெல்லாம் எடுக்கோம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 10 தான் எடுக்கிறேன். இப்போ நான் பார்த்தேன்ல கோப்ரோவோட வீடியோ குவாலிட்டி எப்படி நான் காட்டணும்னு சொன்னாங்க, அதனால் வந்து இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் 4K 60fps எடுக்கிறேன். எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மே மாதம் 4ஆம் தேதி நம்ம வந்து லடாக் கிளம்புறோம், காலையில் 10 மணிக்கெலாம் கிளம்புறோம்னு நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி வருதுன்னு தெரில. மைக் குவாலிட்டி முக்கியமாக எப்படி இருக்குது நீங்களே பார்த்து சொல்கிறீங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. நான் அதுக்கு தான் செக் பண்ணல, இப்போ செக் பண்ணி பார்த்துட்டா போச்சு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு
ஓகேவா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தோம். இன்னொரு விஷயம், ஓகே நான் அடுத்த விஷயம் அதை காட்டியதானே இன்னொரு விஷயத்த. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன். ஓகே, பாய்.